அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுகிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். சென்னையில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுகிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுகிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனி விமானம் மூலம் டெல்லியில் இருந்து புறப்பட்டு தற்பொழுது வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அன்வர். அன்வர், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. மிக்ஜாம் போல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய தற்பொழுது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனி விமானம் மூலம் டெல்லியிலிருந்து புறப்பட்டு தற்போது சென்னை விமான நிலையம் வந்தடைந்து புறப்பட்டுள்ளார். அவரை தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆகியோர் வரவேற்று மிக்ஜாம் புயல் காரணமாக வரலாறு காணாத பெருமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன. மேலும் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்களை சீர் செய்திட வலியுறுத்தியும் இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 5060 கோடி வழங்கிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அந்த நிலையில் தற்போது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லியிலிருந்து இன்று காலை 9:30 மணிக்கு தனி விமானம் மூலம் புறப்பட்டு சரியாக 12:15 மணிக்கு விமான நிலையம் வந்தடைந்து தற்பொழுது இந்திய ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு பின்பு அந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் சூழலில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு வருகிறார். மேலும் அதன் பிறகு சென்னை ILS அடையாறில் சென்று அங்கிருந்து கார் மூலம் சரியாக 1:20 மணிக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமைச் செயலகத்தின் முதல்வரை சந்தித்து வெள்ள பாதிப்பு சேதங்கள் குறித்து பேச உள்ளார். அதன் பின்பு வெள்ளச்சேத பாதிப்புகள், புகைப்படங்கள், வீடியோ காட்சிகள் குறித்தும் பார்வையிட்டு அதன் பிறகு பிற்பகல் 2 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காரில் புறப்பட்டு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிற்பகல் 2:30 மணிக்கு சென்னை விமான நிலையத்துக்கு வந்தடைந்து அதன் பின்பு தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்ல உள்ளார். அன்வர், அதே போல தற்பொழுது ராஜ்நாத் சிங் அவர்களுடன் உடன் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? மேலும் அவர் இந்த வெள்ள பாதிப்புகளை எவ்வளவு நேரம் பார்வையிட நேரும்? தற்பொழுது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மிக்ஜாம் புயல் பாதிப்பு ஏற்பட்ட இடங்களை பார்வையிட இந்திய ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் செல்ல உள்ளார். அவருடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழகத்தின் சார்பில் தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆகியோர் உடன் செல்கின்றனர். குறிப்பாக 1 மணி நேரம் இந்த பகுதிகளை சுமார் 1 மணி நேரம் இந்த பகுதிகளை பார்வையிட்டு அதன் பின்பு அடையார் ILS கேம்பிற்கு திரும்பி அதன் பிறகு முதல்வரை சந்திக்க உள்ளார். அன்வர், அதே போல தற்பொழுது இடைக்கால நிவாரணமாக நாம் 5060 கோடி ரூபாய் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். 5060 கோடி ரூபாய் வழங்குமாறு. அது குறித்தான விவரங்கள் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? அது குறித்தான விவரங்கள் நிச்சயமாக மிக்ஜாம் புயலால் வரலாறு காணாத மழை சென்னை பெருநகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்துள்ளது. மேலும் பல்வேறு பாதிப்புகள் இன்னும் மழைநீர் வடியாத சூழலில் பல்வேறு சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வர சூழல்ல தமிழக முதல்வர் அவர்கள் சமீபத்தில் இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 5060 கோடி வழங்கிட கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். தற்போது இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக முதல்வருக்கு அலைபேசி வாயிலாக அழைத்து வெள்ள நிவாரண பாதிப்பை குறித்தும் கேட்டறிந்தார். அதன் பின்பு தற்பொழுது அந்த சூழ்நிலையில் தற்போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்னை வந்தடைந்து தலைமானம் மூலம் சென்னை வந்தடைந்து தற்போது இந்திய ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட புறப்பட்டு சென்றுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.